இணையத்தை கலக்கும் கார்த்தியின் சுல்தான் ஃபர்ஸ்ட் லுக். சுல்தான் திரைப்படம் கார்த்தியின் 19th படம். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரித்துட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயனின் ரெமோ படத்தை இயக்கிய பாக்யராஜ் கண்ணன் இயக்கும் 2nd படம் இது. கார்த்தியுடன் ஹீரோயினாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. காமெடிக்கு யோகி பாபு. இந்த படத்திற்கு சத்யன் சூரியன் ஒளிப்பதிவு, விவேக் மற்றும் மெர்வின் இசை, ஆண்டனி ரூபன் எடிட்டிங் செய்கிறாரு. இந்த படத்தின் ஷூட்டிங் திண்டுக்கலை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடங்கியிருக்கு. இந்த படத்தின் பெரும்பாலான காட்சிகளில் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் சின்ன சின்ன காட்சிகள் மட்டுமே பாக்கியிருந்தது. ஆனால் இதன் படப்பிடிப்பு கொரோனா அச்சுறுத்தலால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் இதன் படப்பிடிப்பை சென்னையில் படமாக்கி ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிந்திருக்கு. இறுதிக்கட்ட பணிகளை படக்குழு ஆரம்பித்திருக்காங்க. படக்குழு அந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இணையத்தில் ரசிகர்கள் அதனை ட்ரெண்ட் செய்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் டீசர் பற்றி சொன்ன லோகேஷ் கனகராஜ், தளபதி விஜய் மற்றும் விஜய் சேதுபதி நடிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் மாஸ்டர். இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு. கடந்த ஏப்ரல் மாதமே வெளியாக வேண்டிய மாஸ்டர் திரைப்படம் கொரோனா காரணமாக தள்ளி போயிருக்கு. சமீபத்தில் திரையரங்குகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் இந்த படம் அடுத்த வருடம் வெளியாகும் என நம்பப்படுது. மாஸ்டர் திரைப்படம் கொரோனா தாக்கம் காரணமாக திரையரங்குகள் திறக்கப்படாததால் வெளியிட இயலவில்லை. தியேட்டர்கள் எப்பொழுது திறக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து வந்த நிலையில் இந்த மாதத்தின் இறுதியில் நடைபெறும் மீட்டிங் மூலம் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும் என தெரியுது. ஆனால் மற்றொரு மக்கள் விஜயின் மாஸ்டர் திரைப்படம் கண்டிப்பாக 2021 ஆண்டு பொங்கல் அன்று வெளியாகும் என கூறிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கார்த்தியின் சுல்தான் படம் வருகின்ற 2021 ஆண்டு பொங்கல் அன்று வெளியாகும் என்றும் இந்த படம் விஜயின் மாஸ்டர் படத்துடன் மோதும் என்றும் கிசுகிசுக்கப்படுது. இந்த நிலையில் பொங்கல் ரேஸில் மற்றொரு நடிகரும் இணைந்திருக்காரு. சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு நடித்து வரும் படம் அடுத்த ஆண்டு 2021 ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதனால் 2021 ஆண்டு பொங்கலுக்கு விஜயுடன் சிம்பு மற்றும் கார்த்தியின் படங்கள் மோதும் என தெரியுது. இந்த நிலையில் ரசிகர்கள் மாஸ்டர் டீசர் தீபாவளி அன்று வெளியிடும்படி மூக்குத்தி அம்மன் படத்தை வைத்து மீம் போட்டிருக்காங்க. இதை ரீட்வீட் செய்த ஆர்ஜே பாலாஜி, டே லோகேஷ் பார்த்து பண்ணு என ட்வீட் போட்டிருக்காரு. இதற்கு பதில் அளிக்கும் வகையில் லோகேஷ் ஸ்மைலி ஒன்றை மட்டும் பதிவிட்டிருக்காங்க. இதனை அடுத்து ரசிகர்கள் மாஸ்டர் பட டீசர் தீபாவளி அன்று வெளியாகும் என கூறியிருக்காரு. படத்தின் ட்ரெய்லர் ஏற்கனவே தயாரான நிலையில் டீசரையும் படக்குழு தயார் செய்து வைத்துள்ளதாக தெரியுது. தீபாவளி ஸ்பெஷலாக டீசர் வெளியானால் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பெரிய கொண்டாட்டமாக அமையும். தற்போது தளபதி விஜய் மற்றும் விஜய் சேதுபதி நடித்த கேங்ஸ்டர் படம் மாஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் தற்போது காத்துட்டு இருக்காரு. படத்தின் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. மேலும் ரசிகர்கள் படத்தை திரையரங்குகளில் ரசிக்க காத்துட்டு இருக்காங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் படத்தை இயக்குகிறார் லோகேஷ் கனகராஜ். கமல்ஹாசனுடன் இவர் இணையும் படத்திற்கு தற்காலிகமாக கமல்ஹாசன் 232 என்று பெயரிடப்பட்டிருக்கு. இந்த படத்தின் அறிவிப்பு கடந்த மாதங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு. அதன் பிறகு படத்தை பற்றி அதிகாரப்பூர்வமாக வேறு எதுவும் வெளியாகவில்லை. மாஸ்டர் படத்தில் பணியாற்றிய இருவர் கமல் 232 பணியாற்றிட்டு இருக்காங்க. அவர்கள் சத்யன் சூரியன் மற்றும் பிலோமின்ராஜ். இவர்கள் ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங்கை கையாள்கிறார்கள் என்று கூறப்படுது. ஏற்கனவே மாநகரம் கைதி மற்றும் மாஸ்டர் ஆகிய படங்களுக்கு பிறகு வெற்றிகரமான இந்த இரட்டையர்களுடன் லோகேஷ் இணைந்திருக்காரு. அவர்கள் தற்போது கமல் படம் மூலம் 4th முறையாக இணைய இருக்காங்க. இந்த படத்தில் நடிக்கும் நடிகர்கள் மற்றும் குழுவினர் குறித்த விவரங்கள் இறுதியானதும் வெளியாக இருக்கு. கமல்ஹாசன் 232 படப்பிடிப்பு நவம்பர் இறுதிக்குள் தொடங்கப்பட உள்ளது. மேலும் இதில் நடிக்கும் மற்ற நட்சத்திரங்கள் யார் யார் என்பது பற்றி அறிய ரசிகர்கள் உற்சாகமாக இருக்காங்க.